வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? அதாவது பழைய காலத்து சீடு சங்கர் டெக்னிக்லாம் இப்போ இந்த மாதிரிலாம் நிறையா நபர்களை வந்து சார், இந்த ஓப்பன் ஹை வந்து ஒன்றாக இருந்தால் சந்தை வந்து கீழ் நோக்கி வரும், அதே மாதிரி ஓப்பனில் ஒன்றாக இருந்தால் சந்தை வந்து மேல் நோக்கி செல்லும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து சீடு சங்கர் டெக்னிக் மாதிரி தான். இதெல்லாம் சந்தையில் வந்து பெருமளவு வந்து உங்களுக்கு வந்து உதவாது. ஆக்சுவலாக நாங்கள் ஒன்ஸ் அப்பான டைமில் பார்த்தீங்கன்னா 2010, 9, 10, 11 பீரியடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை ஒன்றா இருந்துச்சுன்னா அது ஒரு மேஜரான விஷயத்தை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுவோம், ஓப்பன் ஹை ஒன்றா இருந்தால் அப்படி நாங்கள் ஒன்று செல் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒரு 1500 கவுண்டி, 2000 கவுண்டி, 3000 கவுண்டி வந்து செல் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஹையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹை வந்து பிரேக் பண்ணவே மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஹை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண ஓப்பன் ஹை, ஓப்பன் வந்து 231.75, ஹை 231.75, அந்த ஓப்பன் ஹை பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் பண்ணவே மாட்டாங்க. அந்த ஹை என்ன படம் மாற்றோன்னா அது 227, 226, 225, 224, 227, 228 அந்த மாதிரியே இருக்கும். அந்த 231.75 ரேட்டுக்கு வந்து வரவே வராது. ஆக்சுவலாக ஒரு 2-3 மணி நேரம் அந்த ரேட்டே வரவே வராது. ஆக்சுவலாக ரொம்ப நாங்களாம் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி அதான் இந்த மாதிரி வந்து பழைய காலத்து சீரிய சங்கர் டெக்னிக் மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லி நாங்கள் அதை அந்த காலத்தில் வந்து அதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம். நல்லா செல் பண்ணுவோம், செல் பண்ணதுலேருந்து அது இறங்கவே இறங்காது, அப்படியே தான் அதே ரேட்டில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ 10, 11, 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த 231.75 அந்த ஹையை கட் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து பார்த்தா அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 15 ரூபா, 20 ரூபா மேல் நோக்கி போகும். ஸ்டாப் லாஸ் கூட நீங்கள் போனோன்னா அட்மோஸ்ட் வந்து எல்லாருமே ஒட்டுமொத்த கேபிட்டல் வந்து அன்றைக்கி வந்து வைப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சந்தையில் இது பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது இந்த விஷயம் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிகினருக்கு வந்து ரொம்ப புது விஷயமா தெரியும். ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் பழைய காலத்து சீரிய சங்கர் டெக்னிக், இதெல்லாம் வந்து உபயோகமில்லாத விஷயம். ஆக்சுவலாக அதெல்லாம் உபயோகமில்லாத விஷயம், பட் நிறையா நபர் வந்து இது இன்னும் கூட வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இதையும் சொல்லி கொடுத்து ஒரு சில பேர் வந்து பேமெண்ட்டும் வந்து வாங்குறாங்க. ரொம்ப பரிதாபமான விஷயம் அதெல்லாம். பரிதாபப்படுத்த டேடர் அவங்களாம் பாவம். இதே வந்து ஒரு மேஜராக வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் இந்த ஓப்பன் ஹை எல்லாம் எங்களுக்கு ரொம்ப வந்து நகைச்சுவாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்களே வச்சு எங்களுக்கு எதுவுமே சொல்லாதீங்க, நாங்கள் வந்து சொல்கிறோம். அந்த மாதிரி தான் எங்கள் கிளைண்ட் கிட்ட வந்து நாங்கள் வந்து கிளாஸஸில் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். ஆச்சா, அப்போ பாருங்கள் இந்த விஷயமே வந்து ஒரு ட்ரேடருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப அந்த விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓப்பன் லோ ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து மேல் நோக்கி போகும் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஓப்பன் லோ ஒன்றா இருந்துச்சுன்னா ஓப்பன் லோ பார்த்தீங்கன்னா வந்து 245.50, 245.50, ஓப்பனை வந்து 245.50, லோவை 245, அந்த ஸ்டாக்ஸ் வந்து மேல் நோக்கி போகும்னு சொல்லுவது ஒரு கணிப்பு இருக்குது. இதுவும் நடக்குமானா இதில் இதுவும் சரி, இதெல்லாம் வந்து பழைய விஷயம், இதெல்லாம் வந்து பெருமளவு வந்து சந்தைக்கு வந்தெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கை கொடுக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பெரிய விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு கிடச்சிட்டு நாங்களாம் நாங்களாம் பண்ணும்போது எங்கள் கேபிட்டலாம் 70%, 80% கம்ப்ளீட்டாக வந்து வைப் பண்ணிவிட்டு வந்து சந்தையை வந்து போயிடும். அப்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள் எவ்வளோ அடிபட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்குலாம் வந்து அவுட்புட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலாக அப்போ அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோமே உபயோகப்படாது, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து அது பேச்சுக்கு வந்து இடம் கிடையாது, அவ்வளோதான். உபயோகப்படாதான் உபயோகப்படாதான். இப்போ திரும்ப யாராவது எடுத்து வந்து அப்ளை பண்ணாங்கன்னா இல்லை இல்லை அது வந்து இந்த பேட்டர்னில் இந்த இண்டிகேட்டரில் இந்த மாதிரி வந்தாவே இண்டிகேட்டர்ஸ்ன்றது என்ன, ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து ரூல் பண்ணுது. ஆக்சுவலாக இண்டிகேட்டர்ஸ்ன்றது என்ன தான், ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து ரூல் பண்ணுது. அந்த ரூல் பண்ணது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா, எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த எல்லாருக்கும் தெரியுற விஷயத்த உங்களுக்கும் தெரியுது அவ்வளோதான். உங்களுக்கும் அந்த எல்லாருக்கும் தெரிய விஷயத்த உங்களுக்கு வந்து தெரிய தவிர உங்களுக்கு தெரிய அந்த தெரிஞ்சிக்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா புது விஷயம் கிடையாது. எக்ஸிஸ்டிங்காக வந்து 10 கோடி பேர் தெரிஞ்சிருக்காங்க, நீங்கள் வந்து 10 கோடியே ஒருத்தர் அவ்வளோதான், அதில் ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்க. அப்படி நீங்கள் இந்த சந்தையை வந்து நீங்கள் பார்க்கணும் நீங்கள். ஆக்சுவலாக ஓகேங்களா, அப்படி இந்த சந்தையை பார்த்து நீங்கள் பார்க்குற விதையுமே அந்த சந்தையில் வந்து நீங்கள் வேறு மாதிரியான கோணத்தில் வந்து நீங்கள் இந்த சந்தையை வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக மற்ற நபரோடு வந்து நீங்கள் ஒப்பிட்டு வந்து உங்களை வந்து உருவப்படுத்தி பார்க்காமல் வேறு நபரோடு வந்து உங்கள் சந்தையை வந்து நீங்கள் உருவப்படுத்தி பார்த்து அந்த வேறு நபர்கள்லாம் யாரெல்லாம் எங்களோட கிளாஸஸில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தோம். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அவ்வப்போது வந்து நாங்கள் பயிற்சி ஓப்பன் பண்ணுவோம், அதில் வந்து நீங்கள் வந்து கலந்து அதாவது இவ்வளோ டிஃப்ரென்ஷியஸ் நீங்கள் பண்ணி நீங்கள் பார்த்தா தான் ஒரு ஸ்டாக்ஸ் அனுப்புறது மேல் நோக்கி போகுமா கீழ் நோக்கி வருமா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பழைய விஷயத்தெலாம் தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. நிறைய பேர் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டதால் அவங்களுக்கு அவேர்னஸுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த விஷயம்லாம் நாங்களாம் பண்ணி இவங்க கேபிட்டலில் வந்து 4 வாட்டி 5 வாட்டி வந்து எங்கள் கேபிட்டலில் வந்து மொத்தமாக வந்து வைப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஓகே, அதெல்லாம் பெருமளவு வந்து உங்களுக்கு உபயோகப்படாது. அதே மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. சந்தை சொல்கிறேன், சந்தை வந்து கடல் அது. ஓகே, அது பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து லேர்னிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவ்வளோ வந்து அற்புதமான விஷயம்லாம் வந்து சந்தையில் வந்து இருக்கிறது. எல்லாமே நீங்கள் கேளுங்க, சந்தைக்கிட்ட வந்து ஒரு கம்யூனிகேஷன் வளர்த்துங்க, சந்தையை வந்து நேசிங்க. ஒரு கம்யூனிகேஷன் வளர்த்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டதெல்லாம் நீங்கள் ஒரு இன்விசிபிள் கமெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது சந்தை ஒரு இன்விசிபிள் ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கும். அப்படி நீங்கள் கேட்கும்போது எல்லாமே அந்த சந்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் இது சம்மந்தப்பட்ட சந்தைங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.